ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடியை வச்சு நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸும் நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் இல்லை குழம்பு பண்ணுறதுக்கு கூட இந்த மசாலா பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த கறி மசாலா பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கறி மசாலா பொடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுமே 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு நல்லா சூடேறி இருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்லி விதை 100 கிராம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் நிறம் மாறி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. கையில் தொட்டு பார்த்தா சூடு வர அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். என்னுடைய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லி நல்லா வறுத்தாச்சு, இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1.5 டேபிள்ஸ்பூன். நமக்கு இது கறி மசாலா பொடி அப்படிங்கிறதால உங்களுக்கு மல்லி விதை தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இது ரெண்டையுமே நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். தீ மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துவோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக கருகிடும். இது மசாலா பொருள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்தெடுத்தா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டுப்போகாது. இந்த கறி மசாலா பொடியை வச்சு நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இல்லை வெஜிடேரியன்ஸ்க்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கறி மசாலா பொடி. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சீரக சோம்பு எல்லாமே நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு கம்மியாக சேர்த்தாலே போதும், ஏன்னா உங்களுக்கு மிளகாய் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். மிளகு சேர்க்கும்போது உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆகிடும், அதனால 1 டீஸ்பூன் மட்டும் போதும். மிளகு எல்லாமே நல்லா வெடிக்குது, இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கசகசா 1 டீஸ்பூன். கசகசாவுக்கு ஃப்ளேம் ரொம்பவுமே கம்மியாக வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கருகிடும். இதையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. 4-5 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பச்சை ஏலக்காயே சேர்த்துக்கலாம். ஜாதிபத்ரி நான் அரைவாசி மட்டும் சேர்க்குறேன், இது இல்லைனாலும் பரவாயில்ல. இதை சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா மசாலா வாசனையாக இருக்கும். பட்டையை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. 1-1.5 இன்ச் அளவு பட சேர்த்துக்கலாம். இந்த கறி மசாலா பொடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதில் இந்த மசாலா பொடி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அதை அரைச்செடுத்துட்டு நீங்கள் குழம்பு வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா வறுத்தாச்சு, நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், அரைக்கும்போது மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
பாருங்க, இப்போ நம்ம கறி மசாலா பொடி அரைச்செடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்செடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுருங்க. சூட்டோடு எடுத்து வைக்காதீங்க. இதை நல்லா ஆற போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் இந்த மசாலா கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.